இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு நான் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சும்மா வெட்டி டேய் துருவா இருக்கணும் உன் பாட்டு டீ எழுதி போடுவேன் கேட்டு போடும் பட்டுனு. Yes, it's me, DJ Janab. Hey guys, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் CJ சதீஷ். பாருங்க அவரு கட் பண்ண கையில டக்குன்னு மூஞ்சி மாறுது பாத்தீங்களா, அங்கதான் ரைட். பீஸ் பூங்கோதை உருவான கதை சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? சும்மா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி ப்ரோ, சரியா கொச்சிக்கல அப்கிரேட் பண்ணுங்க சொன்னாங்க. சோ வந்து உட்காந்து எழுதுனேன். லிரிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும்னா, ஆளு உங்களுக்கு வெயிட் பண்றாங்க, லேட்டா போயிட்டீங்க. அதை வச்சுதான் ஒரு கான்செப்டா எழுதுனேன். ஒரு ஃபோபா வந்து நான் பாடி என்னோட இன்ஸ்டாகிராம் போட்டிருப்பேன். மக்களிடையே ஒரு பிரம்மாண்டமா சாரி இல்லையா இல்லையா சாரியா நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு. சரி, இப்போ அவங்களுக்காக ஒரு இந்த பாட்டு ஏன் ஃபுல்லாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக இதுதான் இதான் இந்த பூங்கோதை. பூங்கோதை பாட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி வந்து அதை எனக்கு அறிமுகமானுச்சு அப்படின்னு சொல்கிறேன். சீன் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சீனு நம்ம நம்ம ப்ரொடக்ஷன் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஸோ பாட்டு ஒன்று செய்கிறோம்னா நம்மளுக்குள்ள நம்ம ஷேர் பண்ணிப்போம், நல்லா இருக்கா நம்மளுக்குள்ளே பேசிப்போம். யார் இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்குள்ளே தெரிஞ்சவனுங்க வந்து நல்லான்னு சொல்லிடுவாங்க, பொசுக்குன்னு சொல்லிடுவாங்க, டே துருவாக இருக்கிறோம் பாட்டு டி எப்படா அதெல்லாம் அந்தமாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதனால தான் அந்த நம்மளுக்குள்ள முதல் ஷேர் பண்ணி இது பண்ணிப்போம். ஸோ அந்தமாரி தான் எனக்கு முதல் பூங்கோதை வந்து எனக்கு ரா ஃபைலாக எனக்கு வந்து வந்துச்சு. பார்டர் சாமின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தோம், ஷூட் பண்ண போகும்போது தான் நம்ம சிஜே தன்னா வந்து பாட்டு எனக்கு ப்ளே பண்ணி காட்டினாரு. அது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ்லாம் கேட்கும் போது பூங்கோதையை என்னடா இவன், ஆக்சுவலி நான் ப்ரோ நான் சொல்லிடுறேன் ப்ரோ, அது நானாக தான் கேட்டேன் ஆக்சுவலி. இந்த போர்ஷன்ல வந்து ஒரு மெலோடிக்கல் ரேப் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதே வந்து நான் தான் சின்னதான் கேட்டேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. என்ன சொன்னவனே ஊண்டா, சொந்த லிரிக்ஸ் போட்டு நீ ஒன்று செஞ்சு எனக்கு சாம்பிள் அனுப்பு அப்படி சொன்னாரு. வாயில வந்து டக்குன்னு எழுதி போடுவேன் கேட்டு போடும் பட்டுன்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து பாட்டில் வந்து லவ் ஃபீல் ட்ராக் என்ன லிரிக்ஸ் என்ன விட்டு போயிட்டு ஐயோ போயிட்டு ஐயா. பட் இதில் வந்து பூங்கோதுன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால கேரக்டர் வந்து நம்ம வந்து மெலோடிக்கல் ரேப்பில் வந்து அதை வந்து நுழைக்கணும். சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த கட்டத்தில். லிரிக்ஸ் எழுதி கோவா வந்து வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு நான் அனுப்பிட்டேன். நான் அப்புறம் அந்த வீடியோ நான் அப்புறம் காட்டுறேன். சென்னையில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு ரா ஃபைல ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜேபியில் வந்து நம்ம அக்பன் கோல்டன் தண்டர் என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு லேபிள் மூலயமா நம்ம அந்த பாட்டை பப்ளிஷ் பண்ணோம். ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கூட பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடச்சி, ஸ்பாட்டிஃபை, டீசர், ஆப்பிள் மியூசிக். என்ன ப்ரோ இல்ல, நம்ம மியூசிக் வீடியோ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, வை நாட் நம்ம ட்ரை பண்ண கூடாது அப்படி சொன்ன பிறகுதான் நமக்கு யூஜி வந்து கனால ஆனது. அவர்தான் வந்து இந்த வீடியோக்கு வந்து முழு கேமரா அவர்தான். சோ அவர் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஒரு டேலண்டான காய். அவர் சாதாரணமா இருப்பார், டக்குனு பார்த்தா ஒரு வெடிக்கும், யோகா இருக்கும், செம்ம ஒரு குவாலிட்டியா இருக்கும். என்னுடைய போன் டேக்ல வந்து அவர் பேர் வந்து குவாலிட்டி யூஜி தான் சேவ் பண்ணிருக்கேன். பிகாஸ் அவரோட குவாலிட்டி வந்து தரமா இருக்கும். கடிக்காம இருக்குது கடிக்காது, கடிக்கிறது கடிக்காம இருக்குது. இந்த மியூசிக் வீடியோவில் வந்து ஒரு கேர்ள் நடிச்சிருக்காங்க, அந்த ஃப்ரெண்டோட கசன் தான் அவங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க எதுவுமே யோசிக்கல, உடனே ஓகேனாங்க. ஒரு டூ டேஸில் நம்ம வந்து அந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வந்து எப்படி உருவானுச்சுன்ட்டு இதுதான் ஒரு சிம்பிள் அண்ட் நைஸ் ஸ்டோரி.